ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ் மொபைல் அண்ட் மணி சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம மூணு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஆப் பற்றி ஆல்ரெடி நேற்று நான் பார்த்தோம், அந்த ஹோம் இன்சூரன்ஸ். ஓகே, அதே சேமில் தான் ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. அது இல்லாமல் ஃப்ரூட் பக்கெட், இது வந்து மியூசிக் வேலட் அண்டு கார் எக்ஸ்போ. மியூசிக் வேலட் அண்ட் கார் எக்ஸ்போ எப்படி ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஆப்பில் வந்து மியூசிக் வேலட் அண்ட் கார் எக்ஸ்போ. அதோட சேம் தான் இந்த ஃப்ரூட்ஸ் பக்கெட் பஸ்கட். ஓகே, இது நம்ம கோன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டோம். அதே சேம்ல இன்றைக்கி வந்திருக்கிறது ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கங்க. இந்த மூணு ஆப் நீங்கள் மஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூணு ஆப். நீங்கள் மஸ்ட்டு இந்த மூணு ஆப்பும் மிஸ் பண்ணியே மிஸ் பண்ணிடுறாங்க. புதுசாக வர்ற ஆப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா அதான் ரொம்ப நாள் யூஸ் ஆகும். இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டில் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டில் மினிமம் வந்துடம் வந்து 10 ரூபாய்க்கு மாற்றிக்கலாம். ஆனால் அந்த ஹோம் இன்சூரன்ஸும் அந்த ஹோம் ஓனர் இன்சூரன்ஸும் 25 ரூபா மினிமம் தான் மாற்றிக்கலாம். ஆனால் வந்து ஒரு இதில் ஒரு டாஸ்க் முடித்தா உங்களுக்கு வந்து 1 ரூபா 50 பைசா கொடுக்குறாங்க. இதில் ஒரு டாஸ்க் முடித்தாலும் 1 ரூபா 50 பைசா, மூணுலேயும் ஒரு டாஸ்க் முடித்தா 1 ரூபா 50 பைசா, சம்டைம் 2 ரூபா கிடைக்குது. ஓகே, அதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய மூணு ஆப். எக்காரத்தை கூட இந்த மூணு ஆப் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஏன்னா திருப்தி ஏன்னா ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க இந்த மூணு ஆப் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃப்ரூட்ஸ் பேக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும், வெரி ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏர்ன் பண்ணதுக்கு. பாருங்கள், ஏன்னா ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ண வச்சுக்கங்களேன். உங்களை மெயின் பேஜ் எப்படி இருக்கும்னா, மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, இதில் டுடே டாஸ்க் போங்க. நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் முடிச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ அமௌண்ட் ஏறுது அப்படின்னு. ஆல்ரெடி இந்த டாஸ்க் மொத்தம் 6 டாஸ்க்கு. இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் டாஸ்க் நான் ஏற்றி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். இதில் நான் 17 இம்ப்ரெஷனும் ஒரு கிளிக்கு நான் கம்பல்சரி முடிச்சிருப்பேன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் வந்துச்சு. 17 இம்ப்ரெஷனும் ஒரு கிளிக், ஈஸியாக பண்ணக்கூடியதான். ஓகே, கிளிக் மட்டும் என்னென்னா மேலேயும் கீழேயும் ஒரு ஆட் இருக்கும், அந்த ஆடை டச் பண்ணால் கிளிக் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்ம 2வது டாஸ்க்கு போவோம். இப்போ வந்து ஃபஸ்ட் டாஸ்க்கில் முடிச்சு நான் 1 ரூபா 50 பைசா ஏர்ன் பண்ணேன், கல்லாக கொடுத்தாங்க, பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு இதில் 9 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க் எப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா, இதில் பாருங்கள், 16 இம்ப்ரெஷன் ஒரு கிளிக், வெயிட் பண்ணி வரும் பாருங்கள். இதை பாருங்கள், 16 இம்ப்ரெஷன் ஒரு கிளிக் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த பட்டனை ஏரோ கூட டச் பண்ணி வச்சுங்களேன், இப்படி வந்துடும். மொத்தம் ஒரு 2, 4, 6, 7 பிக்சர் தான் இருக்குது. இந்த 7 பிக்சர் நீங்கள் மாற்றி பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு ஒன்றும் மாற்றி பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள். இப்போ நான் 1ஸ்ட் பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்கில் மேலே கீழே ஒரு ஆடு வந்து டக்குனு ஒரு ஆடு வரும் பாருங்கள். இது வெரி ஈஸியாக பண்ணக்கூடியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மேலே கீழே ஒரு ஆடு வந்து இடையில ஆடு வந்து சக்ஸஸ் வரும் பாருங்கள். கீழே வர சக்ஸஸ் வரும், அந்த சக்ஸஸ் வந்துருச்சா நீங்கள் பேக் வந்துடுது, அவ்வளோதான், ஈஸியாக டக்கு டக்குன்னு நீங்கள் 1 பிக்சர் முடிக்கலாம். பாருங்கள், மேலேங்க ஒரு ஆடு வந்து கீழே சென்ட்ரில் ஒரு ஆடு வந்து சக்ஸஸ் வரும் பாருங்கள், கீழே வர சக்ஸஸ் வந்துருச்சு, அது அவ்வளோதான். ஒரு நீங்கள் அந்த இம்ப்ரெஷனில் முடிச்சிட்டிங்கன்னா 16 இம்ப்ரெஷன் முடிச்சுட்டு கிளிக், அது ஆட்டோமேட்டிக் கிளிக் காமிச்சிரு பாருங்கள். மேலேங்கிலே முடிச்சோ கீழே ஒரு இம்ப்ரெஷன் சக்ஸஸ் வரும் பாருங்கள், சக்ஸஸ் வந்துச்சா, அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி 14 இம்ப்ரெஷன் முடிச்சு கிளிக் மட்டும் முடிக்கையில் வந்து இந்த 6 பிக்சர்களை நீங்கள் மாற்றி அமைகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து கிளிக் வரையில் மேலேங்கிலே ஒரு ஆட் இருக்கும், அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் போதும், அவங்களுக்கு சக்ஸஸ் டைமிங்லாம் தேவையில்லை இதில். ஓகே, இது ஒரு மஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்கள் பேடிஎம் மாற்றினா இந்த பாருங்கள், ஏர்னிங் டிரான்ஸ்ஃபரில் மாற்றி நீங்கள் வேலட்டிலோட மாற்றிக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் வேலெட்டில் போய் பணம் மாற்றிக்கலாம். அந்த ஏர்னிங் டிரான்ஸ்ஃபர் என்னென்னா, சம்டைம் இதே மாதிரி ஆப்பர் கொண்டு வருவாங்க உங்களுக்கு. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி சேமில் கொண்டு வரல, அப்போ இந்த ஆப்பில் இந்த ஆப்புக்கு பணம் மாற்றிக்கலாம். நீங்கள் அதுமாதிரி கொண்டு வரோம், ஃபியூச்சரில் வரும் நிச்சயமாக. நீங்கள் வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் பேடிஎம் மாற்றிக்கலாம். மஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பில் இந்த ஆப் எக்காரத்தை கூட மிஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு ஆப்பு லிங்க் ரெஃபர் கூட கேட்கும், மறக்காம யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப் பற்றி பார்ப்போம். அடுத்து பார்க்கப்போ ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ். நம்ம நேற்று பார்த்தது ஹோம் இன்சூரன்ஸ், இது ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ். இது இந்த மூணு ஆப்பும் மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டாஸ்க் முடிச்சா 2 ரூபா கொடுப்பாங்க. இது 4 டாஸ்க்கு 4 விதமாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஆப் சரி, இந்த ஆப் சரி, இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா 12 இம்ப்ரெஷன் ஒரு கிளிக் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இது டைப் பண்ணணும், இந்த லெட்டரை இங்கே டைப் பண்ணணும். இந்த 3 லெட்டர் இங்கே டைப் பண்ணால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் டைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து RHOI. ஓகே, அடுத்து பாருங்கள், OHTIHOI. ஓகே, தப்புலாம் டைப் பண்ணணும், RSHOI. இப்போ கொடுத்துட்டு கீழே இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் கொடுத்தா சக்ஸஸ் வரும் பாருங்கள். பாருங்கள், கீழே சக்ஸஸ் வந்துச்சா, இதே மாதிரி தான், இதே மாதிரி நீங்கள் கிளிங்கையும் இதே மாதிரி முடிச்சிட வேண்டியதான். இது நார்மலாக பண்ணக்கூடியதான். இது ஃபஸ்ட் டாஸ்க் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். 2வது டாஸ்க் பாருங்கள், ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். 17 இம்ப்ரெஷன் ஒரு கிளிக். இப்போ வந்து நீ ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க வச்சுக்கலாம், இது மாதிரி இருக்கும்ல, இது மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பிக்சர் டச் பண்ணி வச்சுக்கலேன், இந்த பாருங்கள் டவுனோட பிக்சர் இருக்குல்ல, டவுனோட பிக்சர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 14 செகண்ட் ஓடி உங்களுக்கு சக்ஸஸ் வரும் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் இங்கே ரொம்ப சக்ஸஸ் வந்துருச்சு அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஈஸியாக பண்ண கொடுத்த டாஸ்க்கும் இப்படி தான் முடிக்கணும். இந்த பாருங்க நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுவும் அதே தான், மூணாவது டாஸ்க்கு பாருங்கள். ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, மூணாவது டாஸ்க் பாருங்கள், 21 இம்பர்ஷன் ஒரு இன்ஸ்டால். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் இந்த டச் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் கே டைமிங் ஓட்டு பாருங்கள், 11 இம்பர்ஷன் நான் முடிச்சிட்ருக்கேன். ஈஸியாக பண்ணக்கூடிய தான் இது. செகண்ட் ஓடி பாருங்கள், கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆகும். இது ஈஸியாக இந்த டாஸ்க்கு இந்த மெத்தட் இல்லை, ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு மெத்தட் தான். சக்ஸஸ் ஒரு சிம்பிள் சக்ஸஸ் வந்துருச்சா. இதே மாதிரி நீங்கள் இந்த இதில் உள்ள டைப் பண்ணி நீங்கள் இது வேலை டச் பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு இம்பர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இதை பாருங்கள், அடுத்து பாருங்கள் டாஸ்க்கு, நாலாவது டாஸ்க்கு பாருங்கள். 20 இம்பர்ஷன் ஒரு கிளிக். இதில் பாருங்கள் வெயிட் செகண்ட் ஓடி, நாலாவது டாஸ்க்கு இப்படி தான். நீங்கள் செகண்ட் வெயிட் பண்ணாலும் போதும், எக்காரணம் கொண்டு பேக்கில் வரணும். இது செகண்ட் ஓடிட்டுருக்கு பாருங்கள், மேலங்கில ஆட் வந்தாலும் செகண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் சக்ஸஸும் வரும் பாருங்கள், இம்பர்ஷன் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் கொடுத்துட்டா இம்பர்ஷன் சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோ இந்த நாலு டாஸ்க்கும் நாலு விதமாக, நாலு டாஸ்க்கும் நாலு விதமாக ஈஸியாக பண்ணலாம். ஒவ்வொரு டாஸ்க்கு 2 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு விதம் தான், ஒரே சேம் தான். ஃபஸ்ட் டாஸ்க்கு வந்து என்ன மெத்தட் இருக்கோ அதே டாஸ்க்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். இது அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து பேலண்ட் இருக்குது, வேலெட்டில் போய்ட்டு ஒரு பேலண்ட் வேலெட்டில் போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பார்க்கலாம். பேலண்ட் ரிக்வஸ்ட் போய்ட்டு பெயிண்டிங் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். ஓகே, இது இந்த ஆப் தான். ஓகே, இது தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஹோம் இன்சூரன்ஸ். இதுவும் இந்த சேம் இப்போ சொன்னால் இதே சேம் தான் அந்த ஹோம் இன்சூரன்ஸ். ஓகே, மஸ்ட்டு நீங்கள் இந்த மூணு ஆப் எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் இந்த மூணு ஆப் யூஸ் பண்ணுங்கள். அதிலே இந்த ஃப்ரூட்ஸ் பக்கெட்லாம் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான். ஓகே, இந்த மூணு ஆப் லிங்கை எப்போ கூட கீழே கொடுக்கணும், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் மிஸ் பண்ணால் நீங்கள் ஏன் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் அதுக்கு. ஓகே, வேறு நல்லா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.